நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அருமையான மகன் பிரசங்கித்த தேவ செய்தியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து தன் பிள்ளைகளுக்கு விளக்கி காட்டின தேவ செய்தியின் மூலம் மக்களுடைய இருதயங்கள் தொடப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு சுவாமியே, நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. சபை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை ஆண்டவரே தேவ செய்தியின் மூலமாய் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படட்டும். ஒவ்வொரு உள்ளங்கள் மாற்றமடைய கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இது வெறுமையாய் போகக்கூடாதப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. இந்த ட்ரூ வைன் பைபிள் காலேஜ் படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாய் இயேசு நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தூரத்தில் சமீபத்திலிருந்து கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி ஆமேனப்பா. தேவ செய்தியின் மூலமாய் ஆண்டவரே உன்னுடைய மகன் பிரசங்கித்த இந்த பிரசங்கத்தின் மூலமாய் அநேக உள்ளங்கள் இன்றைக்கு ஒரு மாறுதல் அடைபடியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. சோத்திரம் 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 அப்பா. மார்த்தாலே போல் அநேக கவலையில் அநேக ஆண்டவரே காரியத்தை குறித்து, உலக கவலை குறித்து அவர்கள் பாரப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆவியானவர் மரியாதை போல நல்ல பங்கை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. மார்த்தாலும் தேவைதான் ஆண்டவரே, ஆனால் அவளுக்கு அநேக கவலைகள் வந்தது அப்பா. ஆனால் மரியாளுக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்தபடினால, உண்மையே தொழுது கொண்டபடினாலே, உண்மையே சார்ந்து கொண்டிருந்தபடினால அவளுக்கு ஆண்டவரை எடுபடாத ஒரு நல்ல பங்கை கொடுத்தீரப்பா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிநாடுகளில் அயல் தேசங்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே திருமுழுக்கு எடுத்து எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ இந்திய சமாதான திருச்சபையின் மூலம் எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய ஆமேனப்பா இயேசுப்பா விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்களோ விசுவாசத்தை அந்த இடத்துல நீங்கள் அவங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய பூர்ண கிருபைக்குள்ள அவங்களை தங்க வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் குளச்சலை ஏற்படுத்துகிற எல்லா சாத்தானுடைய சதி ஆலோசனை திட்டங்கள் நிர்மூலமாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. எந்த ஒரு தொல்லையா இருந்தாலும், எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எந்த ஒரு கட்டா இருந்தாலும், எந்த ஒரு ஆண்டவரே சோர்வின் ஆவி ஆண்டவளோ நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த கட்டுக்கள் எல்லாம் பரிசுத்தாவினர் உதவி கொண்டு அழுத்து விடுகிறேன் ஆண்டவரே. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாவற்றையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். I'll sing and make music. Awake, O my soul, awake, harp and lyre. I will awaken the dawn. I will praise you, O Lord, among the nations. I will sing of you among the peoples. Father, we will sing of you among all the people of this world. Father, we love you. Father, we thank you for this gracious moment that you have created in our life. You have ordained this moment in our life, Father. Inerupai varuvi, neerkaatrai varuvi, neerakkiniyai varuvi, neeranmaga varuvi, neer Thank you.
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையே விழி வீணையே சுர மண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்போம் ஆண்டவரே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் எல்லா புகழ் ஆண்டவரே. ஆராதனை 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 எமினே
அப்பா உனக்கு உமக்கு மாத்திரம் எல்லா ஆராதனையும் தகப்பனே, உமக்கு மாத்திரம் எல்லா நன்றிகளும் சோத்திர பலிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம். We give thanks to you, O Lord. We give thanks to you, O Lord, for all the majestic and wonders you have performed in our lives, Father. That you have performed in our lives, Father. Thank you, Jesus. Thank you, our Father. Nandri, nandri, ayya. Kodi, kodi, nandri, ayya. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 28:16 கடைசி பகுதி. விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் என்னுடைய இந்த பிரசங்கத்தின் தலைப்பு. லூக்கா 18:8 வசனத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இது யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன். இப்ப நம்ம எல்லாம் எது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு. இயேசுவின் இரண்டாம் வருகை அப்போ நம்மளாம் விசுவாசமும் உள்ளவர்களா இருப்போமா அப்படின்றது தான். ஒரு வசனத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து இந்த உலகத்துல வாழ்றவங்க பதறாம கலங்காம இருப்பாங்கன்னா, விசுவாசிக்கிறவன் பதறாமல் இருப்பான்னு சொல்றாங்க. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவே, அதே இயேசு கிறிஸ்துவே பூமியில வாழ்ந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி வாசிங்களா அந்த கடைசி பகுதி மட்டும். பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இத வந்து மனுஷன் சொல்ல, மற்ற யாருமே சொல்ல, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னதாக வந்து ஒரு வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வருது. நான் மேலே வந்து நடந்துட்டு இருக்கேன், ஏசப்பா எனக்கு இந்த ஊழியெல்லாம் வேணாம், எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, அப்படியே நான் விட்டிங்கன்னா நான் பாட்டினே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே எனக்கு நான் வந்து கடவுளை வந்து கும்பிடுறேன், உங்களை வந்து தெய்வத்தை வணங்குறேன், ஆராதிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே நான் வந்து அதை வேணான்ட்டேன், ஊழியத்தை வேணான்ட்டேன், எனக்கு ஊழிய வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டம், இதை நான் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு வாய்ப்புகள். எதனால் இதை சொல்ல வரேன்னா, விசுவாசத்தை காண்பேணுன்றது ஏன் ஏசப்பா சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பல இன்னல்கள் பல உபத்திரவங்களை நம்ம சந்திக்கிறோம். நானும் வந்து இந்த ஒரு ஆர் ஸ்டான்லி அவங்களுடைய ஒரு கம்யூனிட்டி நோட்ஸில் தான் ஒன்று எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து விசுவாசத்தை வந்து எதை எதெல்லாம் தடுக்குது, விசுவாசத்தை வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி லூக்காவில் மட்டும்தான் வந்து ஆண்டவர் அடிக்கடி, நான் யோவான்லாம் படிக்கல, லூக்காவில் வந்து ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே ஆண்டவர் தான் வந்து நம்மக்கிட்ட திருப்பி கேட்குறாருன்னா, அதனோட ஆழம் என்னன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து பல இன்னல்கள் பல உபத்திரவங்களை சந்திக்கிறோம். அந்த காலத்துலலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஒரே கதி தான் இருந்தாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரே கதி தான், என்ன ஆனாலும் சரி நான் விசுவாசத்தை பிடிச்சின்னு விசுவாசத்தில் இது பண்ணுறேன். எது நம்மளை வந்து பரலோகத்தை கூப்பிட்டு போவோன்னு நினைக்கிறீங்க? விசுவாசம் தான். ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டார். ஸோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு எது முக்கியமான ஒரு விஷயம் தேவை? விசுவாசம். நீ நல்லா நடக்கிற,
நல்லா இது பண்ணுற, நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விலாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் வந்து நீதி உள்ளவர், ஒரே ஒருத்தர் தான் கரை இல்லாதவர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் டெய்லி பாவம். ஆண்டவர்கிட்ட வந்து நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு போகும்போது எனக்கும் தேவைகள் இருக்கும், உங்களுக்கும் தேவைகள் இருக்கும். எனக்கு இருக்க தேவைகளை வந்து ஆண்டவர்கிட்ட போய் என்னால் ஜெபிக்க முடியல. ரெண்டே விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியுது. ஒன்று ஸ்தோத்திரத்தை சொல்ல முடியுது, இன்னொன்று என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியுது. மன்னிச்சிருங்க சப்பா. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் முழுக்க நான் ஒரு ஜபத்தை ஏறெடுப்பேனா இது மட்டும் தான் ஜபமாக இருக்கும். இன்னைக்கு முழுவதும் நான் பாவம் பண்ணல, ஆனால் நாளைக்கு வந்து நான் தெரியாமல் ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். பாவம் மீன்ஸ் பெரிய பாவம் கிடையாது. போன வாரத்தில் வந்து பிரசங்கித்த பிரகாஷ் பாஸ்டர் மூலமா ஒன்று சொன்னார், நம்மளுக்கு மனசாட்சி வந்து எது, தேவனோட வார்த்தை வந்து நம்மளுக்கு மனசாட்சி ஆயிடுச்சு, நம்மளால பெரிய பாவம்லாம் பண்ண முடியாது. எரேமியாவில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது, தீர்க்க தரிசனம் அது. உங்களோட மனசாட்சியை வந்து நான் வந்து உங்கள் மனதில் நான் வார்த்தையை போட்டுருவேன், நீங்கள் வந்து உங்களை மீறி ஒரு பாவத்தை பண்ண முடியாது. சிறு சிறு பாவங்கள், சிறு சிறு கோபங்கள், சிறு சிறு விஷயங்கள் இருந்து நம்மளை எப்படி மீட்டுக்கொள்வது அப்படின்னும் போது விசுவாசம் ஒண்டி தான். ஏன்னா வந்து இதை வந்து நிறைய பேர் ஃபிலாசபர்ஸ், ஸ்காலர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. உன்னை நீயே முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தா, நீ நல்லவனாக தெரிஞ்சா நீ வந்து டெலுஷனல், நீ வந்து சரியா ஆராயலன்னு அர்த்தம். நம்மளே நம்ம நின்று உட்காந்து ஆராய்ந்து பார்த்தா நம்மளுடைய தப்பு தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும், நம்ம எவ்வளோ வீக் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, சிலுவையில் மறுத்து ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். நம்மளோட பாவங்களுக்கு நம்ம அங்கே ஒரு ஸ்டாப் வெஸ்டர், நம்ம அந்த கில்ட்டுக்கு அங்கே ஒரு ஸ்டாப் வெஸ்டர். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் வந்து ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் என்னை தேர்ந்து கொண்டார். உன்னை தேர்ந்து கொண்டார்னா உன்னை கைவிட மாட்டார் அப்படின்றது. யோவானில் எடுத்தீங்கன்னா ஈ வில் நெவர் லூஸ் யூ, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ வந்து எந்த ஒரு விஷயத்தில் போனாலும் நீங்கள் வந்து ஒரு ஜபத்தை, நான் விசுவாச ஜபமாக சொல்கிறேன், நான் உங்களை தேர்ந்தெடுக்கல, நான் உட்காந்து யோசிக்கிறேன் திருப்பி திருப்பி, வேறு எந்த மார்க்கத்தில் பிறந்திருந்தாலும் என்னால் வந்து இந்த உண்மையை, இப்போவே இந்த உண்மையை வந்து ஒரு சில டைம் நம்மளால் கிரகித்து கொள்ள முடியவில்லை, ஆனால் வேறு ஒரு மார்க்கத்தில் இருந்து இந்த உண்மையை அறிந்து கொள்ள அறிவும் ஞானமும் என்னிடம் இல்லை. அப்போது இது அவருக்கு தெரியும், அவர் தானே என்னை தேர்ந்தெடுத்தார், அவருடைய கடமை தானே என்னை வந்து பரலோகத்துக்கு கூட்டினு போகிறது, என்னோடய கடமையா, என்னோடய பிரச்சனையா அது. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வந்து இங்கே ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். இரண்டாவது விஷயம், இந்த விசுவாசம், ஃபஸ்ட்டு விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த பிரசங்கத்தின் முடிவில் வந்து வாழ்க்கையிலே வந்து நம்ம மேலேருந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதறக்கூடாது, விசுவாசத்திலே நடக்கணும். ஆனால் அதே ஆண்டவர் நான் அந்த கேப்பை வந்து, ஒரு கேப் இருக்குது விசுவாசிக்கிறவன் பதறான், இன்னொரு ஒரு கேப் என்னென்னா பூமியிலே விசுவாசத்தை காண்பேணுன்ற ஒரு கேப்பை வந்து நம்ம சரி செய்ய போகிறோம். எப்படின்னா வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற மின்னல்களுக்கு தீர்வு ஆண்டவர் தருவாரா மாட்டாரா. நீதினா என்ன, யாருனா ஒருத்தர் சொல்லுங்களேன், நீதி வழங்குகிறோம், நீ எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். இப்போ வந்து நம்ம ஜட்ஜிக்கிட்ட போகிறோம், எதுக்கு போகிறோம், நம்மளுக்கு எதனா ஒரு விஷயத்துக்காக நீதி கேட்கும். அது எல்லாமே எல்லாத்துலேயும் உங்களை ஏமாத்திட்டா, உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா மறிச்சிட்டா, அவங்கள இது பண்ணிட்டா, எல்லாத்துக்குமே நீதி வழங்குற தேவன். ஆண்டவர் எப்படி நீதி வழங்குறாருன்றதை மட்டும், இரண்டு பேர் இருக்காங்க, இந்த உலகம் எப்படி நீதி வழங்கும், ஆண்டவர் எப்படி நீதி வழங்குறார் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு நீதி வழங்குற, நீதி வழங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வந்து நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அடிச்சதுக்கு இது வாங்கணும் அப்படின்ற மட்டும் நம்ம நீதியை பிரித்து வச்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நீதி செய்ய மாட்டார். உன்னை வந்து வேலை பலுவுனால யார் யாரெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க சரிங்களா, வேலை பலுவுனால எல்லாருக்குமே கஷ்டம்தான். 8 மணி நேரம் நிற்கணும், அவன் திட்டினா வாங்கிக்கணும், லீவு போட முடியாது இப்படின்ற இதே நிலைமையை தான் வந்து எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அதில் ஆண்டவர் நீதி வழங்குறார்.
அதில் மட்டும் வழங்காமல் உன்னை வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். சரிங்களா, இது வந்து தேவன் வழங்கும் நீதி. சி, நான் எகிப்தியோட அந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் எகிப்தில் இருந்த கதையை ஏன் சொல்கிறேன்னா, அதில் எல்லாமே அடங்கிச்சு. உன்னுடைய தேவைகள், தேவன் நீதி வழங்குறாருனா என்னதெல்லாம் தேவைன்னா, உன்னை இந்த பூமியில் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பர்த், நீ எப்போ இந்த பூமியில் முதல் முதலாக வரியோ அப்பத்துலேருந்து நீ வந்து திருப்பி இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே செய்கிறது தான் கடவுளுடைய நீதி. சரிங்களா, எல்லாமே செய்கிறது தான் கடவுளுடைய நீதி. அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம், சரண்டர் பண்ணோம். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஏன்னா வந்து அப்படி சொல்லிட்டேன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கே நம்புறது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எகிப்திலிருந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு போகிறார். 40 வருஷத்தில் 40 வருஷத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்குமே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தரார். ஏன் 40 வருஷம், 11 நாளில் முடிய வேண்டிய விஷயம் 40 வருஷத்தில் முடியுதுன்னா, நம்மளுடைய சரண்டர், நம்மளுடைய திமிருதனம், நம்மளுடைய ஈகோதனம், நம்மளுடைய வந்து நம்ம சரண்டர் பண்ணல. ஏசப்பா என்னால் எதுவுமே முடியல, நான் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ஜோம் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுனா, இதுக்கு நம்ம ஜோம் பண்ணுறோம், அப்புறம் நம்ம எதுக்குடா நம்மளுக்குன்னு எதுக்குடா இப்படி ஒரு இது அப்படின்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஜோம் பண்ணின்னு இருக்கணும், இதுக்கெல்லாமா கடவுள் தேவை அப்படின்னும் போது, அப்போ ஒரு பால் வாஷருன்ற ஒரு பெரிய போதகர் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார், எனக்கு ஷூலேஸ் கட்டுறதுக்கு, ஷூலேஸ் கட்டுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கூட நான் ஆண்டவரை தான் நாடுறேன்றார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சரிங்களா, நீ வந்து முழுவதுமாக நான் அர்ப்பணிச்சுது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் முழுவதுமாக அர்ப்பணிச்சிரு. இப்போ வந்து நம்ம திருப்பி லூக்கா 18:2-7 வரைக்கும் வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நான் இதோட இதை மட்டும் சொல்றேன், என்னன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவை வந்து, எனக்கு வந்து ஒரு நியாயத்தை செய்யுங்க அப்படின்ற ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த நியாயாதிபதி யாருன்னா, அவனுக்கு கடவுள் மேலேயும் பயம் கிடையாது, மக்களை குறிச்சும் அநீதி உள்ளவன், நியாயமற்றவன் அவன். அந்த நியாயாதிபதி யாரு? அநீதி உள்ளவன், கடவுள் மேலே பயம் இல்லாதவன். அவனுக்கு வந்து அந்த கதையை மட்டும் நான் சொல்கிறேன். அவன் வந்து போய் கேட்டிருக்கான். ஃபஸ்ட் நாள் போகிறாங்க, அவன் பார்க்குறான் முடியாதுன்றான். 2வது நாள் போகிறான், திருப்பி பார்க்குறான் முடியாதுன்றான். 3வது நாள் போகிறான், பார்க்குறான் முடியாதுன்றான். அப்புறம் அவனே அவன் சுய பரிசோதனை செய்து, நான் கடவுளுக்கும் பைப்பு இல்லை, அவன் வாயிலிருந்து தான் வருது, நான் கடவுளுக்கும் பைப்பு இல்லை, நியாயமும் என் மக்கள் மேலேயும். நியாயாதிபதினா என்ன அர்த்தம்னா, மக்கள் மேலே உனக்கு வந்து கேர் இருக்கணும், மக்களை நீ கவனிக்கணும், அதுக்கும் எனக்கு இது இல்லை. ஆனால் இந்த விதவை வந்து, இந்த கைம்பெண் வந்து என்னை திருப்பி 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 டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு நான் ஒரு நல்லது செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு 7வது வசனத்தை படிங்களா. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இதுக்கு 6வது வசனத்துல என்ன தம்மா சொல்றாரு, லேர்ன் லெசன் ஃப்ரம் திஸ் அன்ஜஸ்ட் ஜட்ஜ். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. அவன் வந்து அநீதி உள்ளவன், அவனே சொல்றான், நான் கடவுள் பக்தியும் இல்லை, எங்கள் மக்கள் மேலும் வந்து கேர் இல்லை. ஆனா அவனே செய்யறானா, ஆண்டவருடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? சங்கீதம் 89:14 படிங்க யாரனா ஒருத்தர். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். God is just and right. என் தேவன் நீதியும் நியாயமும் உள்ளவர். அநீதியே இல்லை. அநீதின்ற ஒரு வார்த்தையே அவர் டிக்ஷனரியில் கிடையாது. நீதியும் நியாயமும் உள்ளவர். இங்கிலீஷ் பைபிள் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் த்ரோன். வீடு கட்டுறதுக்கு என்ன தேவைன்னா, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் கடவுளுடைய அஸ்திபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதியும் நியாயமும் மட்டும்தான்.
அதனால தான் நம்ம யாருமே வந்து பாவத்திலிருந்து தப்ப முடியாது. அதனால தான் அவர் வந்து அவர் மகனை அனுப்பிச்சார். ஏன்னா வந்து நீதியும் நியாயமும் தான் அவரோட அஸ்திபாரம். அவர் வந்து அங்கே அன்பாமல் இருந்துச்சுன்னா இருந்தார்னா நம்மளால் வந்து அப்படி போக போயிருக்க முடியாது, யாருமே போயிருக்க முடியாது. அவர் மட்டும் தான் இருந்திருக்கணும் அங்கே. அதனால் அவர் அனுப்பிச்சிட்டார். இப்போது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இரண்டு பேர் இருக்காங்க. ஏசப்பாவே சொல்கிறாரு, இரண்டு பேர், ஒருத்தன் அநீதி உள்ள நியாயாதிபதி, இன்னொருத்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்மளுக்கு தேவனாக இருக்கிறார், அவரே நம்மளை தேர்ந்து கொண்டார். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவனே இந்த தொல்லை தாங்க முடியாமல் செய்கிறானோ, தன் ஒரே குமாரன் என்று பாராமல் அவரே உனக்கு கொடுத்துட்டார் பலியாக, அதை கொடுத்தவரே உனக்கு மற்றதை செய்ய மாட்டாரோ அப்படின்றது தான் ரோமரில் அந்த வசனம் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் அவ்வளோவா சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே உங்களுக்கு இப்படி செய்கிறானா, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, தாவீதுக்கு அருளின சகல ஆசீர்வாதங்களும் நான் உனக்கு தருவேன்றாரு. தாவீதுக்கு மட்டும்தான் கிடையாது, உனக்கும் தருவேன்றாரு. அவரை நீ விசுவாசிக்காமல் இருக்கான். டெய், உனக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஏன் அந்த கஷ்டங்கள் தீரல? நீங்களும் சரி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு விஷயம் கஷ்டம் வேணாம் ஒரு விஷயம் இருக்கும். அது நம்மளால் நம்ம மனித இயல்பால் நம்மளால் செய்யவே முடியல. இன்னாவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் செய்யவே முடியல, சரிங்களா? மற்ற எல்லாத்தையும் நம்மளால் முடியுது, ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளால் வந்து நம்மளோட சக்தியால் அதை செய்ய முடியல. ஏன் அதை செய்ய முடியாமல் இன்று வரைக்கும் கடவுள் வைத்திருக்கிறார்னா, அதை உன்னால் செய்ய முடியாது, நீ என்கிட்ட வா, நான் அதை செய்கிறேன். அந்த அதன் மூலமாக உனக்கு ஒரு விசுவாசம் பிறக்கும், அதுதான் வந்து உன்னை வந்து கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்று போய் சேரும் அப்படின்றது தான் வந்து அதோட கான்செப்டே, சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மார்க் 4:18 படிங்களா. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு காரியம், அந்த ஒரு கேப் இன்னும் இருந்துகிட்டே இருக்குன்னா, வசனம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக நம்மளுக்குள்ளே வந்து சேர மாட்டேங்குது. வசனம் நம்மளுக்குள்ளே வரும்போதே ஐயோ நாளைக்கு வந்து நம்ம கரண்ட் பில் கட்டணுமே, நம்ம கையில் காசு இல்லையா, நாலு நாளைக்கு நம்ம வந்து அதை பண்ணணுமே. உன்னை இது வரைக்கும் கொண்டு வந்த தேவன் நாளைக்கு உன் கரண்ட் பில் கட்டாமல் விட்டுருவாரா அப்படின்றது தான் கேள்வி, சரிங்களா? அதனால தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை வந்து நம்ம சாலிட் ஃபவுண்டேஷனாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டார்னா, நான் இங்கே திருப்பி இரண்டாம் வருகை வரும்போது விசுவாசத்தை காண்பேணும்னு நம்மளை தான் கேட்குறாரு, மற்றவங்களை கேட்கல, வேறு மார்க்கத்தினரை கேட்கல, வேறு யாருமே கேட்கல, நம்மளை கேட்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு துரோகம் பண்ண போகுது யார்னா, நம்ம தான் துரோகம் பண்ண போகிறோம், வேறு யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு யார் இயேசுபாக்கு துரோகம் செஞ்சா பூமியில்? பேதுரு தான் துரோகம் செஞ்சான், சரிங்களா? பரிசேயர்கள் சரிசேயர்கள் அவர்களை விட்டுடலாம், அவன் வந்து யாருனே தெரியாதுன்னுட்டான். அது ஆண்டவர் வந்து தெரியும், அவருக்கு நம்மளுக்கும் அவருக்கும் தெரியும், நம்ம தான் ஃபஸ்ட்டு துரோகம் பண்ண போகிறோம். 1 crore rupees இங்கே இருக்கவங்க எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கையில் கொடுத்தாங்கன்னா, நான் சும்மா சொல்கிறேன், 3 வாரம் வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து 10:30 வருவோம், ஒரு 9:30 வருவோம், திருப்பி 10 மணிக்கு வருவோம், திருப்பி 10:30 வருவோம், அப்புறம் ஆலயத்துக்கு வந்தானா வரலானா அண்ணன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு தைரியம் கொடுக்குது, பணம் ஒரு தைரியம் கொடுக்குதுல. ஆனால் ஆண்டவர் என்னதம்மா சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து யாருமே வந்து முட்டாளன்னு சொன்னதே கிடையாது, நான் படிச்சது கிடையாது, பட்டு நான் ஒரு இடத்துல படிச்சுட்டு பயந்துட்டேன். எங்கே படிச்சுன்னா, பணத்தை நம்புகிறவன் வந்து முட்டாளுன்றாரு, நான் வசனத்தை காமிக்கிறேன். ஆனால் வந்து பணத்தை மட்டும் கிடையாது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன்றார் எரேமியால். உன்னுடைய சுயத்தை இந்த ஃப்ளஷை நம்புகிற பார்த்தீங்களா, இவெல்லாம் வந்து சபிக்கப்பட்டவன்றாரு. இப்போ நான் மனுஷன், நான் என்னே நம்புனா, என்ன ஒரு விஷயம் அது, நான் சபிக்கப்பட்டவனா இல்லையா? ஸோ சாபத்திலிருந்து மீட்க தான் ஆண்டவர் என்ன மீட்டெடுத்தார். இப்போ வந்து நான் திருப்பி என்னே நம்பினா, ஃபஸ்ட் ரூல் டு கிறிஸ்டியானிட்டி இஸ் டினையல் ஆஃப் த செல்ஃப். உன் சுயத்தை வந்து தூக்கி போட்டுடணும். சுயத்தை தூக்கி போட்டால் வேண்டி தான் ஆண்டவர் வந்து அந்த சாபம், சுயத்தை தூக்கி போட்டால் தான் அந்த சாபம் வந்து முறிக்கப்படும், ஆசீர்வாதம் வரும். சாபமும் ஆசீர்வாதமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியாதா? ஆண்டி இருக்கோன்றாங்க, எனக்கு தெரிஞ்சிருக்காது. அநீதி நீதி உள்ள ஒரு இடத்துல அநீதி இருக்காதுன்றது தான் என்னோட கருத்து, சரிங்களா? எங்கே பியூராக இருக்கோ அங்கே வந்து அழுக்குப்படாது, சாபமும் இதுவும் இருக்காது. இப்போ நான் வந்து என்னை நம்பக்கூடாது. நான் ஏன் திருப்பி இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு காரியம், ஒரு 2-3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், இதை வந்து நம்மளால் கடக்கவே முடியலன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சுயத்தினால் வந்து எப்படியாவது வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்காது. அதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த விசுவாசத்தை தக்க வைத்துக்கொள்ள
கடவுள் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 10:38-41 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பர வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இதுதான் வந்து இதை வைத்துதான் ஆண்டவர் என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நாளா என் பர்சனலா பேசி கொண்டு இருக்கிறார். பற்பல விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவையானது என்னது? அவர் சன்னதியில உட்காந்து அவர்கிட்ட இருக்கிறது தான். சரிங்களா? இதை வந்து அழகா வந்து இது இதை பத்தி வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஃபெமினிசம் இன் கிறிஸ்டியானிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பத்தி எழுதினேன். சரிங்களா? ஆனால் வந்து நான் படித்த ஒரு 20 ஸ்காலரை பற்றி படிச்சு, ஆதி காலத்தில் இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தடுத்து இருக்கவங்க, இதை பற்றி என்ன தான் சொல்ல வராங்க? ஏன்னா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா, மனித ஞானத்தின்படி படிச்சிங்கன்னா, ரெண்டு பேரும் பண்ணது கரெக்டு. இப்போது மரியாள் பண்ணதும் கரெக்டு. இப்போ மார்த்தாலும் வந்து அங்கே உட்காந்துருந்தா ஆண்டவர் யார் சமைச்சு போடுவோம்? சரி, ரெண்டு பேரும் கரெக்டு. சரிங்களா? ஓகேவா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. இது எனக்கு ரொம்ப நாளாக நடந்து கொண்ட கேள்வி. சரிங்களா? ரெண்டு பேருமே பண்ணுறது கரெக்டு, எல்லாருமே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பண்ணது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து ஆண்டவர் வந்து இதில் யார் வந்து இந்த ஸ்டோரி இந்த கதையில் யார் வந்து மெயின் பர்சன்? மார்த்தாள். மார்த்தாள் தான் வந்து இந்த ஸ்டோரியில் மெயின் பர்சன். ஆண்டவர் போகிறார், ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே யார் ஆண்டவரை வந்து வெல்கம் பண்ணுறா? மார்த்தா. யார் வீட்டுக்கு தங்குறான்னு போட்டிருக்கு? மார்த்தா வீட்டில் தான் தங்குறான்னு போட்டிருக்கு. எல்லாத்துக்குமே மார்த்தா தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து யாரை வந்து அதிகமாக வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காரு? மரியாள். மரியாள் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். லூக்கா 7:36. இது ஒரு ஒரு கதை. ஒரு நாள் வந்து நான் சொல்லிடுறேன் இதை வந்து. ஒரு நாள் வந்து இயேசப்பா வந்து பூமியில் இருக்கும்போது பரிசேயர் வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னருக்காக போகிறார். அங்கே ஒரு பெண்மணி வருகிறார். சரிங்களா? அங்கே ஒரு பெண்மணி வராங்க. வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது பெண்மணி வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த 43 படிங்களா. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்க தரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாளென்றும் இப்படிப்பட்டவளென்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். 40. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 மற்றவன் 50 கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். அங்க வந்து 2 மார்த்தாள் மரியாள் இருக்காங்க. இங்கே 2 சீமோன் மற்றும் இன்னொரு ஸ்திரீ. ஆண்டவர் எவ்வளவு நியாயம் உள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர்னா, அந்த ஸ்திரீ நீ என்ன பண்றன்னு கேட்கல. ஆண்டவர் போய் சகேவை பாக்குறாரு. சகேவை யாரு? சகேவை இந்த பைபிள்ல என்னன்னு சொல்லியிருக்கு? சகேவை பத்தி வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவன் மட்டும் கிடையாது, திருட்டு தானமா திருட்டு வசூல் வசிக்குவான். ஏ, திருடனை கீழே இறங்கி வேணா சொன்னாரு, அதெல்லாம் தேவை. மற்ற மனுஷன் தான் அப்படி கூப்பிடுவான். இன்னொருத்தன் ஜட்ஜ பண்ணுங்க, அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அது கடவுளோட வைக்கும், அது அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ளது. சரிங்களா? ஆண்டவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, ஏய் திருடனே நீ கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. வரலையே சொல்லியே, இந்த ஸ்திரீயை பார்த்து ஏய் நீ என்னை தொடாத அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லியே, அதுதான் ஆண்டவரோட நீதி. மனுஷனோட நீதி வேறு. மனுஷன் வந்து அங்கே போய் உட்காந்தவொடனே அவன் பரிசெய்கிற ஒருத்தன் வந்து பார்த்து சொல்கிறான், இந்த ஸ்திரீயை ஆண்டவர் தொடவுடுறாருன்றான். சகைய வீட்டுக்கு போகும்போது திருப்பி இன்னொருத்த சொல்கிறான், ஏன் அந்த திருட்டு பையன் கூட வந்து போய் சாப்பிட்றாருன்றான். மனுஷனோட நீதி இது, ஆண்டவரோட நீதி இது. இன்னொன்று ஒன்று சொல்கிறான், ஆண்டவரோட நீதி என்னன்ட்டு, சகேவு வந்து ஆண்டவர் வந்து வீட்டில் போய் வந்து உடனே சகேவு என்ன சொல்கிறாருன்னா, என் சொத்தை விற்று நான் பாதி ஏழைகளுக்கும், யார் யார்கிட்டலாம் திருட்டுதனமாக பண்ணணும் அநியாயம் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் திருப்பி தரேன்னு சொல்கிறேன் சகே. இதோட உங்களுக்கு நீதி செய்கிறதுக்கு வேறு யாருக்கா?
அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஆண்டவர் உன்னிடம் வந்தா இதோட நீதி செய்யறதுக்கு உனக்கு யார் இருக்கா? நான் திருப்பி திருப்பி ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் மேல மட்டும் விசுவாசம் வைங்க. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான், சீமானு மாதிரி பண்ணாமல் அந்த ஸ்திரீ மாதிரி பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறேன். மார்த்தால் பண்ணுறது தான் நியாயம், மார்த்தால் பண்ணுறது தான் கரெக்டு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் நம்ம தண்ணி கொடுக்காம அனுப்பவோமா? அனுப்ப மாட்டோம். ஆனால் மார்த்தால் வந்து தண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. நம்மளும் டெய்லி எல்லாமே பண்ணுறோம் நம்மளுடைய தேவைகளுக்காக, உழைக்கிறோம், போகிறோம், சாப்பிட்றோம், வாங்கித்தரோம், நல்லது செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒன்று பண்ண தவிர்க்கிறோம். என்ன பண்ண தவிர்க்கிறோம்னா, ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அமர தொடங்குகிறோம். அதே தான் இன்னைக்கு சங்கீதத்தில் பேசினா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை, ரெண்டு நாள் வேதம் வாசிங்க, அரை மணி நேரம் அரை மணி நேரம். ஆண்டவர் வந்து இப்போ யார் மாத்தால் மரியாள் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறாரு, சரிங்களா? அவர் வீட்டில் வச்சுருந்தா நம்ம வந்து டிவி பார்த்துட்ருக்கோம், நானும் தான் பார்க்குறேன் டிவி பார்த்துட்ருக்கோம். அவரை வீட்டுக்கு வச்சுட்டுனா கும்ப கோவப்பட்டுருக்கோம், நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து அந்த விசுவாசம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வளரணும்னா, ஆண்டவர் காரியம் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்றது நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்ம ட்ரை பண்ணால் நடக்காது. போயிட்டு மரியாள் மாதிரி அவர் பாதத்தில் அமரணும். அப்படி அமர்ந்தால் மட்டும்தான் வந்து நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி அமர்ந்தால் உண்டி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். ஏன்னா வந்து உனக்கு நீ பிறந்ததுலேருந்து திருப்பி இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து உனக்கு செய்கிற உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறது தான் வந்து அவர் செய்கிற நீதி, சரிங்களா? உன்னை கைவிட்டார்னா அப்படி இல்லை, அப்படி தான் வந்து எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு வந்தார். திருப்பியும் போய் மாட்டுறானுங்க, திருப்பியும் போய் கூட்டிகிட்டு வரார், திருப்பியும் போய் மாட்டுறாங்க, திருப்பியும் போய் கூட்டிகிட்டு வரார். அது அவர் செய்கிற நீதி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாஸ்டர்ங்கிட்டையும் கேட்டிங்கன்னா, வேலை செய்யலை, எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு செய்த நீதி என்ன அது? என்ன ஒரு தைரியத்தில் வந்து அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க? என்ன ஒரு தைரியத்தில் அவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டினாங்க? ஏன்னா வந்து ஆண்டவர் மேலே வைத்துள்ள ஒரு விசுவாசம், அவர் எனக்கு நீதி செய்வார். பேசிக் பிரின்சிபல் இதுதான், சரிங்களா? லூக்கா சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பேசிக் பிரின்சிபல் இதுதான், ஓகேவா? விசுவாசம், இந்த விசுவாசம் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார், என் தேவைகளை அனைவற்றையும் அவர் சந்திப்பார்ன்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அவர் ரெண்டாம் வருகை அப்போ கேட்டார்ல ஒரு கேள்வி, விசுவாசம் காண்பேனோன்ற ஒரு கேள்வி, அதை நம்மளை பார்த்து கேட்க மாட்டார், நம்ம அந்த இடத்துல இருப்போம். ரெண்டாம் வருகை அப்போ இல்லை, ரெண்டாம் வருகைக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் விசுவாசம் இல்லை அப்படின்னா, நான் என் சுயத்தை என்னை நான் சார்ந்தேன் அப்படின்னா நான் சபிக்கப்பட்டவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா வந்து இது என்னால் ஆயிட்டு, கடவுளால் முயன்றது எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். இதுக்கு மேலே நான் வந்து என்ன நானே நம்பக்கூடாது, என்னனாலே இது பண்ணக்கூடாது. நான் வந்து திருப்பியும் வந்து ஆண்டவரை மட்டும் தான் நம்பணும், ஆண்டவரை மட்டும் தான், எல்லாத்துக்குமே ஆண்டவர். உன்னோட உன்னை பரலோகத்துக்கு இருக்கிறதே பெரிய டாஸ்க் என்னென்னா, நீ பரலோகத்துக்கு போகிறது தான். அதுக்கு உனக்கு வந்து ஆண்டவர் மேலே இருக்க ஒரு விசுவாசம் தேவைன்னா, இங்கே இருக்கிற சின்ன டாஸ்க்லாம் வந்து திருப்பி அதுக்கெல்லாம் வந்து உன் விசுவாசத்தை அது மேலே வச்சுக்காது, அதையும் ஆண்டவர் மேலே போட்டு அது எல்லாத்தையும் அவர் செய்வார். ரெண்டு விஷயம் இங்கே வந்து நான் திருப்பி வந்து இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒன்று வந்து பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? எல்லாருமே வந்து இந்த இது இருக்குல்ல, எல்லாருக்கிட்ட பெண் இருக்கும் இந்த வாக்குத்தத்தை பின்னாடி, அவங்க டெய்லி நீங்கள் நம்ம ஜபிக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வசனம் நம்ம மேலே தங்காதபடி ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளை வாட்டி கொண்டு இருக்கோம். அந்த வசனத்தில் நம்ம படித்தோம், மார்க்கில் படித்தோம்னு நினைக்கிறேன். ஒரு சில நம்மளோட டெய்லி இன்னல்கள், இந்த விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இதில் எழுதுங்க. ஏன்னா வந்து அதை குறித்து நம்ம இனிமேட்டு கவலைப்படக்கூடாது. அதை எழுதுங்க. அதை எழுதிட்டு வந்து நீங்களே வந்து சரண்டர் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். மார்த்தால் மாதிரி நான் இதுக்கு மேலே குறித்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். மரியாள் மாதிரி நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கேன். அது செய்யறது. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து 100 கோடி ரூபாய் கேட்டனா ஆண்டவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தேவையான்னு கேட்டால் எனக்கு அது கிடையாது. உனக்கு என்ன தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றும் உனக்கு அந்த காரியம் நடக்கும் இல்லை, அந்த காரியத்துக்கான பதில் வரும். ரெண்டுமே ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் நமக்கு நல்லது தான். எனக்கு வந்து கார் வேணும்னு கேட்டால் எனக்கு இப்போ கார் இருக்குது, கார் தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். உனக்கு கார் கொடுக்குற நேரத்தில் கார் தருவேன்னு சொல்லுவார். மார்த்தாள் மாதிரி நம்ம வந்து அந்த கவலைக்குரியான காரியத்தை ஒப்படைச்சிட்டு மரியாள் மாதிரி போய் சரண்டர் ஆனால் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், நான் திருப்பியும் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான். மார்த்தால் வந்து விசுவாசிக்கல, அதனால தான் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். மரியாள் விசுவாசித்தால், அவள் பாதத்தில் அமர்ந்தாள், அவளுக்கு அவகிட்ட இருந்து எல்லாமே வந்து ஒரு மனுஷங்கிட்டேருந்து எடுத்துன்னு போக முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவகிட்ட இருக்க நல்ல பங்கை எவராலையும் எடுக்க முடியாது, யாராலையுமே எடுக்க முடியாது இந்த உலகத்தில்.